மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அன்பிற்கினிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே, விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களே, கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்களே, மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்தினுடைய தலைவர் என்னுடைய பாசமிகு சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, முன்னாள் பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் தனேஷ்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார் அவர்களே, ராஜா அவர்களே, டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, அருமை பெரியோர்களே, அரசு அலுவலர்களே, அதிகாரிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, பெரியோர்களே, என்னுடைய பாசமிகு சகோதரிகள் மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம் காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், கமனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வான்வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலம் தேர்காலம் ஒழுகும், கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே என போற்றி பாடப்பட்ட திருக்குற்றால வனப்பரப்புக்கு நான் வந்திருக்கிறேன். தென்காசி மாவட்டத்துக்கு வந்ததுமே இந்த மண்ணை போலவே மனதும் குளிர்ச்சி அடைந்து விடுகிறது. எப்போதும் லேசான தூறல் சாரலாக பெய்து வருவதை பார்க்கும்போது, சென்னை போன்ற வெப்பமான நகரத்திலிருந்து வரும் எனக்கு இது மிக இதமாக இருக்கு. ஆண்டுதோறும் விழாவை சாரல் விழாவை அரசு கொண்டாடி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இருக்கும் மாவட்டம், குறிஞ்சி, மருதம், முல்லை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கிய குற்றாலம் இருக்கக்கூடிய மாவட்டம், அதிகமான அருவிகள் இருக்கக்கூடிய மாவட்டம், அணைகள் உள்ள மாவட்டம், மொத்தத்தில் எழில் கொஞ்சக்கூடிய மாவட்டம் இந்த தென்காசி மாவட்டம். அது மட்டுமல்ல, வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய பூலித்தவன் மண் இது. இந்திய விடுதலைக்காக குரல் கொடுத்து 1755 ஆண்டே ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மறுத்த பூலித்தவன் மண் இந்த மண். 1998 ஆண்டு
நெற்கட்டான் சேவலில் மாவீரன் புலித்தேவனுக்கு மணிமண்டபமும் சிலையும் அமைத்து கொடுத்தவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மாவீரன் புலித்தேவனின் படைத்தளபதியாக இருந்த மாவீரன் ஒண்டி வீரனின் மண் இந்த மண். அந்த ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வடக்கே காசி இருப்பதைப் போல தெற்கையும் ஒரு காசியை உருவாக்க வேண்டும் என்ற மன்னன் பராக்கிரம பாண்டியன் நினைத்து உருவாக்கியதுதான் தென்காசி கோபுரம். அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் இங்கிருந்துதான் இலங்கைக்கு படையெடுத்து சென்றான். 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தென்காசி கோவில் ராஜகோபுரத்தை மீண்டும் புதுப்பிக்க 1960 முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது திருப்பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் தான் நீதி கட்சி தலைவர்களில் ஒருவராக இருந்த பி டி ராஜன் அவர்கள். பின்னர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் தினத்தந்தி அதிபர் பெருமதிப்பிற்குரிய ப சிவந்தி ஆதித்தன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. 25/6/1990 அன்று கழக ஆட்சி காலத்தில் அன்று அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய தினகரன் கே பி கந்தசாமி அவர்கள் தலைமையிலே ராஜகோபுர குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இப்படி இயற்கைக்கும் வீரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் வேளாண்மைக்கும் விளைச்சலுக்கும் புகழ்பெற்ற தென்காசிக்கு வந்திருப்பதில் நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக தன்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். விருதுநகரை சார்ந்தவராக இருந்தாலும் அவரது உழைப்பின் விருதாக தென்காசி மாவட்டமும் இணைத்து பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. இதையும் தன்னுடைய சொந்த மாவட்டமாக நினைச்சு இரட்டை குதிரையில திறம்பட சவாரி செஞ்சு வெற்றி கொடி காட்டக்கூடியவராக அவர் செயல்பட்டு வருகிறார். பிரம்மாண்டமாக நேர்த்தியாக உழைப்பவர் மட்டுமல்ல, இட்ட பணியை ஈடு இணையில்லாமல் செய்து காட்டக்கூடியவர். சில வாரங்களுக்கு முன்னால் சில நாட்களுக்கு முன்னாலும் அவர் உடல் நலிவுற்றார். ஆனால் உடல் நலிவுற்றிருந்தாலும் தென்காசி விழாவை மிக சிறப்பாக நடத்தி காட்டணும் என்று முடிவு செஞ்சு இங்கேயே வந்து தங்கி தனது உடல்நிலையை கூட பற்றி பொருட்படுத்தாமல் இந்த மாவட்ட மக்களுடைய நன்மையை மட்டுமே மனதில் வைத்து நம்முடைய அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார். எனவே அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை அரசின் சார்பில் இந்த மாவட்டத்துடைய மக்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், தென்காசி மாவட்டத்தினுடைய அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், அரசின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக பெரிய அளவில் இதன் அரசு விழாவா அல்லது எங்கள் கட்சியினுடைய மாநில மாநாடா என்று சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி. மிக பெரிய அளவில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றால், அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இங்கே வழங்கப்பட இருக்கக்கூடிய தொகையும் மிகப்பெரியதாக அமைந்திருக்கு. 22 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 57 முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்களுடைய பயன்பாட்டிற்கு நான் துவக்கி வைத்திருக்கிறேன். 34 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில 23 புதிய பணிகளுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது.
ஒரு 103,508 பேர் பயனடையக்கூடிய வகையில் 182,56,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் இங்கு வழங்கப்படவிருக்கிறது. ஒரே ஒரு விழாவில் 100,000 மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைய இருக்கின்றன என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்கிறேன். கழக ஆட்சி வளர்ந்து 19 மாதங்கள் ஆகியிருக்கிறது. இந்த 19 மாத காலத்தில் பல நூறு சாதனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சாதாரணமாக இல்லை, நெஞ்சு நிமிர்த்தி நான் உங்கள் முன்னால் தெரிவிக்கிறேன். வெறும் வாய் வார்த்தைகளால் அல்ல, பயனடைந்த மக்கள் இந்த அரசை பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் பயனடைந்தவர்கள் எண்ணிக்கையை மட்டும் நான் சொல்றேன். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 11,494 மனுக்கள் பெறப்பட்டு 11,490 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் 77,77,00,000 ரூபாய் மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 486 நபருக்கு 24,23,530 ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் 41,980 மாணவ மாணவியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தின் கீழ் 80,00,000 முறை கட்டணமில்லாமல் பேருந்து பயணம் மேற்கொண்டு மகளிர் பயனடைந்திருக்கிறாங்க. 2,935 திருநங்கைகள் பயனடைந்திருக்கிறார்கள். 50,361 மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 73,491 பயனாளிகளுக்கு 436 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. உழவர்களுக்கு புதிய முன் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் 13 கோடி ரூபாய் செலவில் 1,823 பயனாளிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. கலைஞரின் வருமுன் காப்பும் திட்டத்தில் 19,599 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். கொரோனா சிறப்பு நிதியாக 4,000 ரூபாயை 441,989 பேர் பெற்றிருக்கிறார்கள். 50,000 பண விதைகள் மற்றும் பணங்கன்றுகள் 1,95,500 ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பட்டிருக்கு. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக ஓய்வூதிய ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. 1,701 குடும்பங்களுக்கு வேளாண் கருவி தொகுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. 150 திருக்கோயில்களில் பணிபுரியக்கூடிய 84 அர்ச்சகர்கள், 6 பட்டாச்சாரியர்கள், 60 பூசாரிகளுக்கு 1,000 ரூபாய் மாத ஊக்கத்தொகையாக மொத்தம் ரூபாய் 150,000 வழங்கப்பட்டிருக்கு. சங்கரன்கோவிலில் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் 2,12,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னதாக தென்காசி மாவட்ட மக்களுடைய கோரிக்கைகள் சில என்னிடம் தெரிவிக்கப்பட்டுச்சு. உடனடியாக அதிகாரிகளை அழைத்து நான் பேசினேன், கலந்து உரையாடினேன். அதில் சிலவற்றை நிறைவேற்றி தருவதற்கான அறிவிப்பை இந்த மேடையில் அறிவிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தென்காசி மாவட்டத்தினுடைய முக்கிய இணைப்பு சாலையாக விளங்கக்கூடிய புளியங்குடி சங்கரன்கோயில் நெடுஞ்சாலை மேம்படுத்தப்படும். புதிதாக அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்திற்கு புதிய விளையாட்டு வளாகம் அமைக்கப்படும். துரைசாமிபுரம், அவருடைய நீண்ட நாள் அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதை ஏற்று பனையூர் கூடலூர் துரசிங்கபுரம் சாலை மேம்படுத்தப்படும். தென்காசி குற்றாலம் இடையே இருக்கக்கூடிய இலாத்தூர் பெரிய ஏரி ஒரு முக்கிய மீன்பிடி மற்றும் சுற்றுலா தலமாக 10 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும்.
சிவகிரி மற்றும் ஆலங்குளம் பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையற்று அவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஆலங்குளத்தில் புதிய வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூட அமைக்கப்படும். அதேபோல் இங்கு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டவாறு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள ராமநதி ஜம்புநதி திட்டப்பணிகளுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் நிர்வாக அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முறையான அனுமதி பெறப்படாததால் திட்டப்பணிகள் துவக்கப்படாமல் இருந்துச்சு. ஆனால் நமது ஆட்சி அமைந்த பிறகு இதற்கான முறையான வனத்துறை அனுமதிகள் பெறப்பட்டு தற்போது இத்திட்டம் ஒன்றிய வனத்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதிகள் பெறப்பட்டவுடன் இப்பணிகள் விரைவில் துவக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய நலத்திட்ட சாதனைகளின் அரசுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு. தென்காசி அலங்காரநகர் பகுதியை சார்ந்த மாணவி சண்முகவல்லி அவர் 2020 நடைபெற்ற குடிமை பணி தேர்வில் இந்திய அளவில் 108th இடத்தையும் தமிழக அளவில் 3rd இடத்தையும் பெண்கள் பிரிவில் முதலிடம் பெற்று இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு இந்த விழாவின் மூலமாக முதலமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் வினைதீர்த்த நாடார்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 3rd வகுப்பு படிக்கக்கூடிய ஆராதனா எனும் குழந்தை எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் சமீபத்தில். அந்த கடிதத்தில் தான் படிக்கும் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். பாருங்க, ஒரு குழந்தை எழுதியிருக்கு. அதை படித்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எத்தகைய நம்பிக்கையை அவர் என் மீது வைத்திருந்தால் இந்த கடிதத்தை எழுதியிருப்பார் நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன். குழந்தை ஆராதனையினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது என்பதை இந்த கூட்டத்தில் இப்போ நான் அறிவிக்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக 35,50,000 ரூபாய் செலவில் 2 வகுப்பறைகள் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன். இவ்வளவு சிறு வயதிலேயே நம்பிக்கையோடு எனக்கு கடிதம் எழுதிய அந்த குழந்தை ஆராதனா அதே பள்ளியிலே படித்து எதிர்காலத்தில் சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்று மீண்டும் அந்த சிறுமியை அந்த குழந்தையை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாவட்டத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் மேலநீதநல்லூர் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் கல்லூரியை ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டு தனி அலுவலரை நியமிச்ச அரசு தான் தமிழக அரசு, திமுக அரசு. 1969 ஆண்டில் முக்குளத்தோர் கல்வி மேம்பாட்டிற்காக பி கே மூக்கையா தேவர் முயற்சியால் தென் மாவட்டத்தில் 3 கல்லூரிகள் தொடங்கப்பட்டுச்சு. முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா, நம்முடைய தலைவர் கலைஞர் ஆகியோர் பல்வேறு உதவிகளை அதற்காக செஞ்சாங்க. இதில் ஒரு கல்லூரி மேலநிலையில் தொடங்கப்பட்டுச்சு. அதை நிர்வகிக்க தேவர் எஜுகேஷன் சொசைட்டி திருநெல்வேலி மாவட்டம் என்ற ஒரு சங்கம், முன்னாள் சட்டப்பேருடைய தலைவராக இருந்த திரு செல்லபாண்டியன் அவர்கள் தலைமையில் அது உருவாக்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் கலைஞராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அன்றைக்கு அனுமதி வழங்கினார். இந்த வட்டாரத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக 44.94 ஏக்கர் அரசு நடத்த முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். ஆனால் காலப்போக்கில் சிலரால் இதனுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டு தனி நபர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு ஆளானது. இதனை மீட்பதற்கு முன்னாள் மாணவர்கள் பலர் போராடினார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாக மதுரை பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகிற போது சொன்னேன், கழக அரசு அமைஞ்சதும் தேவர் கல்லூரி தனிநபர் பிடியில் இருந்து மீட்டு அதற்கு ஒரு விடுவு காலத்தை ஏற்படுத்துவேன் என்று உறுதிமொழி சொன்னேன். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சிகளும் அந்த கோரிக்கை உனக்கு அந்த இடத்துல தரப்பட்டுச்சு. ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்காற்று சட்டப்படி அரசாணையன் 146 என் கீழே கல்லூரியை நிர்வகிக்க தனி அலுவலர் நியமிச்சிருக்கிறோம்.
என்ன நோக்கத்திற்காக மூக்கியாத்தேவரவர்களும் செல்லபாண்டியனவர்களும் அதனை உருவாக்கினார்களோ அதன் அடிப்படையிலே கல்லூரியை வளர்த்து இந்த பகுதி மக்கள் பயனடையக்கூடிய வகையில் அதை நடத்தி காட்டுவோம் என்ற அந்த உறுதியை இந்த மேடையில் நான் கூறுகிறேன். இப்படி ஒவ்வொருடைய தேவைகளை கேட்டு கேட்டு ஒவ்வொருடைய பகுதிகளுடைய பிரச்சனைகளை அறிந்து அறிந்து நிறைவேற்றி தரும் அரசாக நம்முடைய அரசு செயல்பட்டு வருகிறது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் எந்த சாதனையும் செய்யல, எந்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். சில மாதங்கள் வரைக்கும் என்ன சொன்னார்னா விடுபட்ட சில வாக்குறுதிகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நிறைவேற்றல இதை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லக்கூடாது, புலம்பிக்கிட்டு இருந்தார். அதை நாம நிறைவேற்றினதும் என்ன சொல்றதுன்னு தெரியாம எதையும் நிறைவேற்றல அப்படின்னு ஒரே வரியில் சொல்லிட்டு இருக்கிறார். பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருந்து விட்டு தான் நினைக்குமா? அதுபோல எதிர்கட்சி தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வேணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் 19 மாதத்துக்கு முன்பே விழித்து விட்டார்கள். இருண்ட காலத்தை முடிச்சு உதயசூரியன் காலத்தை உருவாக்கிட்டாங்க. எனவே மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எரிச்சல் வார்த்தைகளுக்கெல்லாம் நான் விரிவாக பதில் சொல்ல விரும்பல. நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் உறுதிமொழி நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கல, இதுக்கெல்லாமா நாங்கள் பதில் சொல்லிட்டு இருப்போம்? ஏதோ அரசியல தாங்களும் இருக்கிறோம்னு காட்டுறதுக்காக நம்மளை பத்தி விமர்சிக்கிறாங்க. ஆனால் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், உணர்வுபூர்வமாக உழைக்கிறோம். தமிழ்நாட்டை இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக ஆக்குவது ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள். கடந்த ஆண்டு இந்தியா டுடேயில் ஓராண்டு நிறைவு பெற்றப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரிசைப்படுத்திய நேரத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான் முதலிடம் என்று அவர்கள் கணக்கெடுத்து அறிவித்தார்கள். அப்போ என்னை நிருபர்கள் கேட்டப்போ சொன்னேன், எனக்கு இது பெருமை அல்ல, என்னை பொறுத்தவரையில் நான் முதல்வனாக பொறுப்பேற்று முதலிடத்திற்கு வந்திருப்பதை விட நான் முதல்வனாக பொறுப்பேற்று இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடத்திற்கு வர வேண்டும், இதுதான் என்னுடைய லட்சியம் என்று நான் சொன்னேன். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அதைதான் நாங்கள் எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். தொழில் வளர்ச்சியா, சிறுதொழில் மேம்பாடா, கல்வியா, சுகாதாரமா, உள்கட்டமைப்பு பணிகளா, மகளிர் மேம்பாடா, ஒடுக்கப்பட்டவர்களுடைய மேம்பாடா, இளைஞர் நலனா, விளையாட்டா, அனைத்திலும் தமிழகம் முன்னேற்றம் அடையணும். அதற்கான திட்டங்களை தீட்டி வருவது மட்டுமல்ல, அந்த திட்டங்களால் தமிழகம் உயர்ந்து வருவதை கண்ணுக்கு முன்னாலே நான் பார்க்கிறேன். நாள்தோறும் எங்களுக்கு கிடைக்கிற செய்திகள் இதை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் சில நேரங்களில் வெளியாகக்கூட புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். சில தன்னார்வ அமைப்புகள் வெளியிடக்கூடிய அளவீடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி தெரியும். ஆங்கில ஊடகங்கள் வெளியிடக்கூடிய கட்டுரைகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பெருமைப்பட எழுதுகிறார்கள். இவை அனைத்தும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது, எல்லா துறைகளும் உயர்ந்து வருகிறது, எல்லா பிரிவினரும் உயர்த்தி வருகிறது என்பதற்கான திட்டவட்டமான சான்றுகளாக அமைஞ்சிருக்கு. இவை அனைத்துக்கும் மேலாக பயனடைந்த மக்களுடைய மனங்களில் உருவாகி வரக்கூடிய மகிழ்ச்சியை நான் பார்க்குறேன். தென்காசியிலிருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஆகும்? மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து சேர்ந்துடலாம். நான் இங்கே வருவதற்கு நாங்கள் 1.5 மணி நேரம் ஆகியிருக்கு. என்ன காரணம்? வருகிற வழியெல்லாம் சாலையின் இருமுறங்களும் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் இருமுறையில் நின்று கொண்டு என்னை வரவேற்றது மட்டுமல்ல, வாழ்த்தியது மட்டுமல்ல, இந்த ஆட்சிதான் தொடர வேண்டும், இந்த ஆட்சிதான் தொடர வேண்டும் என்று அவர்கள் என்னை ஊக்கப்படுத்தி அந்த காட்சியை நான் பார்த்தேன். இதுதான் நல்லாட்சியினுடைய அடையாளம். திட்டமிடுவது, திட்டமிட்டு இருப்பதை செயல்படுத்துவது, அதை நிறைவேற்றுவதுதான்
என்னுடைய நாள்தோற பணியாக இருக்கிறது. திட்டத்தை அறிவிச்சோம், நிதியை ஒதுக்கினோம், அத்தோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு இல்லாம ஒவ்வொரு நாளும் நான் அதை கண்காணிக்கிறேன். ஒரே காலத்துல அனைத்து திட்டங்களையும் முடிப்பதுதான் என்னுடைய இலக்கு என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இதன் அடுத்த கட்டமாக இப்ப ஒவ்வொரு மாவட்டமாக நான் சுற்றுப்பயணத்தை நடத்தி அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல பணிகளை முடிச்சுக்கிட்டு வரேன். திறப்பு விழா நிகழ்ச்சி, அடிக்கல் நாட்டு விழா, இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் முடிச்சுக்கிட்டு வரேன். அடுத்த கட்டமாக மாவட்ட வாரியாக இந்த திட்டப்பணிகளை குறித்து குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு நான் வந்து ஆய்வு நடத்த போறேன் அப்படின்னு ஒரு திட்டமிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் நடைபெறுவதை நானே பார்த்து அந்த பணிகளை முடுக்கிவிட போறேன். அமைச்சர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாம் நேரில் அழைத்து பேச இருக்கிறேன். நாங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த திட்டங்களை தீட்டி தருகிறோமோ அதே நோக்கம் கடநிலை அலுவலர்கள் வர இருந்தால்தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் முழுமை அடையும். மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களோடு இருந்து கற்றுக்கொள் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அப்படி மக்களுக்கான அரசாக நம்முடைய அரசு செயல்படும். இங்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டவாறு திருநெல்வேலியிலிருந்து இந்த மாவட்டம் பிரிந்திருந்தாலும் இந்த தென்காசிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நான் நிறைவேற்றி தருவேன். அதில் யாருக்கு எல்லாம் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்து சொன்ன உறுதிமொழிகள், கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள், அவர்கள் எடுத்து சொன்ன பல்வேறு பிரச்சனைகள், இதுவெல்லாம் ஏற்கனவே எனக்கு வராமல் இல்லை, வந்திருக்கு. இருந்தாலும் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள், சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்குரிய நடவடிக்கை நிச்சயமாக இந்த அரசு எடுக்கும், அதை நிறைவேற்றி தருவோம். தென்காசி மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக இந்த அரசு துணை நிற்கும், நான் அதற்கு துணை நிற்பேன் என்ற இந்த உறுதியை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.